நண்பர்களே வணக்கம். இந்த கனவுல வர கதாபாத்திரம் சம்பவம் எல்லாமே கனவு அம்சமா இருந்தா கூட இந்த கனவுலையும் நான் இருக்குது. நான் அப்படிங்கறத மையமா வச்சுதான் இந்த கனவு சம்பவம் எல்லாமே நடக்குது. விமானத்துல பயணம் செய்யறதா கனவு கண்டோம், அப்ப நம்மள விமானத்துல பயணம் செய்பவனா வச்சுக்கிட்டோம். அப்புறம் ரயில பயணம் செய்யற மாதிரி கனவு வந்துச்சு, அப்ப நம்மள ரயில பயணம் செய்பவனா வச்சுக்கிட்டோம். அப்புறம் கார்ல பயணம் பண்றப்ப கார்ல பயணம் செய்யறவனா நம்மள கண்டுகிட்டோம். நம்மளுக்கு என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் கனவுல வந்துச்சோ அந்த அனுபவங்களை அனுபவிக்கிற ஒரு அனுபவிக்கிறவனா நம்மள நாமே கனவுல அடையாளப்படுத்திக்கிட்டோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுபவம் வந்துச்சோ அந்த அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிக்கிறவனா நம்மள நாமே பார்த்துக்கிட்டோம். இந்த இடத்துல நான் இருக்குது நம்மள நாமே பார்த்துக்கிறதுனால. நல்லா புரிஞ்சுக்குங்க, அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிப்பவன் மட்டும்தான் நானா இருக்கிறோம். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் கனவு காண்பறவனா நம்மள நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கனவு முடிஞ்சு நனவுக்கு வந்த பிறந்தான் நம்மள கனவு கண்டவனா புரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் ஒரு அனுபவிக்கிறவனா இருந்துகிட்டு இருக்கோம். கனவு காண்ற மாதிரி நமக்கு தெரியல, நம்ம பாட்டுக்கு கனவுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நான்கிற அந்த இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. கனவு காணுற மாதிரி நமக்கு அங்க தெரிய மாட்டேங்குது. கனவோட நிகழ்வுகள் இருக்கிறது வரைக்கும் நாம வந்து அந்த கனவுல ஒரு கதாபாத்திரமா மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கோம். இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப கனவுல வந்து அங்கேயும் காண்பவன் காணப்படுற பொருள் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது. அனுபவம் அனுபவிப்பவன் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது. ரெண்டுமே இந்த கனவுல உள்ள நினைவு அம்சத்தால ஆக்கப்பட்டது தான். இது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கத்தை மாதிரி ரெண்டுமே ஒன்ன ஒன்னு சார்ந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப இந்த அனுபவத்துக்கு அனுபவிப்பவன் ஆதாரமா இல்லாட்டி அனுபவிப்பவனுக்கு அனுபவம் ஆதாரமா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன விட கிடைக்க போகுது? அனுபவிப்பம் வந்து எப்பவுமே ஒரே தன்மையில அப்படியேதான் இருக்கிறான். அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிப்பம்னா புதுசு புதுசா அவன் வந்துகிட்டு இருக்கான். அதனால அனுபவிப்பு எப்பவுமே ஒரே தன்மையில அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிப்பம்னா புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கான். ஒரு சமயத்துல ரயில பயணம் பண்றப்ப ரயில பயணம் பண்ற மாதிரி இருக்கான். இன்னொரு சமயத்துல விமானத்துல பயணம் பண்றப்ப விமானத்துல பயணம் பண்ற மாதிரி இருக்கிறான். ஆக அனுபவனுக்கு ஏற்ற அனுபவம் ஏற்படுறது கிடையாது. அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிப்பவன் தான் இங்க ஏற்படுறான். அதனால அனுபவிப்பவனுக்கு காரணமா அனுபவம் தான் இருக்குது. அனுபவத்துக்கு காரணம் அனுபவிப்பவன் கிடையாது. இந்த நிலைமை வந்து கடவுள மட்டும்தான் இருக்குதா? நம்ம நனவு நிலையிலையும் கூட இதே மாதிரிதான் இருக்குது. நனவு நிலையில கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நினைவை வச்சுக்கிட்டு தான் இந்த அனுபவத்தையும் அனுபவிப்பவனையும் உண்டாக்குறோம். நினைவு இல்லாத சமயத்துல நமக்கு எந்த அனுபவமும் கிடையாது, அனுபவிப்பும் கூட கிடையாது. அதனால கனவுல ஏற்படுற நினைவுகள் தான் கனவுல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற மாதிரி நனவுல ஏற்படுற நினைவுகள் தான் நனவுல எல்லாத்துக்குமே காரணமா அமைஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம்.